கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜூலை 18. தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார் லூக்கா 11:28. நாம் வேதத்தை ஆராய்கிறவர்களாயும் கூர்ந்து கவனிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமது நம்பிக்கை குறித்து சந்தேகப்பட்டு கேட்கிற யாவருக்கும் ஏற்ற பதிலை காரண காரியத்தோடு குருவை பொருந்தியதாகவும் உப்பால் சாரமேறியதாகவும் விளக்க முடியும். நம்முடைய திறமையின்படி வேத வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. தேவ ஞானத்தினாலே தேவ சித்தத்தின்படி சொல்லப்பட்ட கருத்தையே நாம் சொல்ல வேண்டும். தேவனுடைய பிரமாணம் பரிபூர்ணமாயிருக்கிறது. நாம் அந்த அளவு பரிபூர்ணப்படவில்லையாயினும் நாம் இருதய சுத்தியோடு தேவ சித்தத்தின்படி தேவனுக்கேற்கும் வண்ணமாக எதையும் செய்ய வேண்டும். ஆவியின் கனிகளாகிய அருங்குணங்கள் நம்மில் காணப்பட நாம் முயற்சி செய்வோமே ஆனால் அது தேவ பார்வையில் பாராட்டு பெறும். மற்ற மனிதருக்கு மாதிரியாக காணப்படும் நம்மிடம் எல்லா அறிவும் வைராக்கியமும் இருந்தும் கீழ்ப்பழுதியின் ஆவி இல்லாமல் போனால் நம்மிடத்தில் அன்பின் ஆவி இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டுவிடும். ஆகவே எல்லா தகுதிகளும் நம்மிடத்தில் உண்டாக திருவசனத்தை கேட்கிறளாக மட்டுமல்ல அவைகளை காத்து அதன்படியே செய்கிறளாகவும் இருந்தால்தான் பாக்கியவான்களாயிருப்போம் என்பதே. ஆமென்.